சட்டப்பேரவையில் திராவிட மாடல் உள்ளிட்ட வார்த்தைகள் இடம்பெற்ற வரிகளை ஆளுநர் தவிர்த்த நிலையில் அச்சடிக்கப்பட்ட முழு உரை மட்டுமே அவை குறிப்பில் ஏற்ற வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொண்டு வந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. சட்டப்பேரவையில் உரையாற்றிய ஆளுநர் திராவிட மாடல் உள்ளிட்ட வார்த்தைகள் இடம்பெற்ற சில பகுதிகளை தவிர்த்தார். இதனைத் தொடர்ந்து பேரவை வரலாற்றில் இல்லாத வகையில் ஆளுநர் உரை முடிந்ததும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒரு தீர்மானம் கொண்டு வந்து பேசினார். முதலமைச்சர் தீர்மானத்தை வாசித்துக் கொண்டிருந்த போதே ஆளுநர் ஆர் என் ரவி சட்டப்பேரவையிலிருந்து வெளியேறினார். இதனிடையே முதலமைச்சர் கொண்டு வந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இவர் 17 வருஷமா ப்ரொவிஷன் ஸ்டோரை ரன் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. தினமும் 10,000 வியாபாரம் ஆயிட்டு இருந்தது. திடீர்னு டபுள் ஆயிடுச்சு. எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. டிவியில் உரையாற்றிய ஆளுநர் ஆர் என் ரவி திராவிட மாடல் என்ற வார்த்தையை தவிர்த்து விட்டார். ஆளுநர் உரையில் இடம்பெற்றிருந்த திராவிட வளர்ச்சி பாதையில் இந்த அரசு உத்வேகத்தோடு பீடு நடை போடும் என்கிற வரியை ஆளுநர் ரவி தனது உரையில் தவிர்த்து விட்டார். மேலும் திராவிட மாடல் ஆட்சிக்கு வழங்கப்பட்ட நற்சான்றிதழ் என்ற பகுதியையும் ஆளுநர் தனது உரையில் குறிப்பிடவில்லை. அதேபோல தந்தை பெரியார், பெருந்தலைவர் காமராசர், பேரறிஞர் அண்ணா, கலைஞர் போன்ற மாபெரும் தலைவர்களின் கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் பின்பற்றி பார்ப்போற்றும் திராவிட மாடல் ஆட்சியை இந்த அரசு வழங்கி வருகிறது என்ற வரியையும் 48 பக்கங்கள் கொண்ட ஆளுநர் உரையில் 2 இடங்களில் திராவிடம் என்ற வார்த்தை இடம்பெற்றிருந்தது. அவை இரண்டையும் ஆளுநர் தவிர்த்துவிட்டார். தமிழ்நாடு தொடர்ந்து அமைதி பூங்காவாக திகழ்கிறது என்றும் அதிக அளவிலான முதலீட்டை இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருந்த வாசகங்களையும் ஆளுநர் படிக்கவில்லை. சமூக நீதி, சுயமரியாதை, சமத்துவம், பகுத்தறிவு, பெண்ணுரிமை, மத நல்லிணக்கம் ஆகிய வார்த்தைகளையும் அவர் தவிர்த்தார். சில இடங்களில் தமிழ்நாடு அரசு என்ற வார்த்தையை இந்த அரசு என்று மாற்றி படித்தார். சட்டப்பேரவையில் ஆளுநருக்கு எதிராக திமுக கூட்டணி கட்சி எம்எல்ஏக்கள் முழக்கமிட்ட நிலையில் பேரவையில் கூச்சல் குழப்பம் நிலவியது.